السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، போன வாரம் நாம மறுமையை நம்பணுங்கிற நம்ம அதாவது இப்போ அறுக்கானுள் ஈமானை பறிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மறுமையை நம்ப வேண்டும் என்கிற அந்த ருக்னில் மறுமையில் உள்ள இன்பங்களும் துன்பங்களும், மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான அந்த நாளில் நல்லவர்களை அங்கே இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார், தீயவர்களை அங்கே தண்டனை பெறக்கூடிய ஒரு நிலையை வழங்குகிறார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிரபல்யமான ஒரு ஹதீஸ், நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார், தன்னுடைய அர்ஷின் நிழலை ஏழு கூட்டத்தார கொடுக்குறார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா? அந்த ஏழு கூட்டம் யார் தெரியுமா? சொல்லுங்க. நீதியுள்ள அரசன், சரியா, ஷாபு நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் உருவான வாலிபர், ஒரு மனிதன் ஒரு தர்மத்தை கொடுத்தான், வலதுகை கொடுத்தது இடதுகைக்கு தெரியாது, இரண்டு பேர் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காக பிறந்தார்கள், மூணாவது அஞ்சாவது பள்ளியோடு சம்பந்தப்பட்ட உள்ளம் உள்ளவர், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள், ஒரு அழகிய பெண் அழைத்தும் நான் நல்லாக பயப்படுகின்றேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்ட ஒருவர். இந்த ஏழு பேர், இந்த ஏழு பேரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஈமானில் உச்சக்கட்டமானவர்கள், ஈமானில் உச்சக்கட்டமுடையவர்கள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை கொடுக்கிறார், அரசுடைய நிழலை கொடுக்கிறார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் 50,000 வருடத்துக்கு சமமான நாள். அங்குள்ள ஒரு நாள் இந்த உலகத்திலே 50,000 வருடத்துக்கு சமமான நாள். அல்லாஹு தஆலா அதை நல்லவர்களுக்கு எப்படி ஒரு சுருக்கமாக ஆக்கி கொடுக்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை எட்டுகிறது, அடிவானத்தை தொட்டுவிட்டது, இதிலிருந்து மறையும் வரைக்கும் எவ்வளவு நேரம் பிடிக்கும், அவ்வளவு நேரமாக கருதுவார்களா முஸ்லிம்கள்? ஒரு மூமின், ஒரு மூமின் கதெல்லாம் எப்படி இருக்கும், 50,000 வருடம் பொறுமதியான அந்த நீளமான அந்த நாள் எப்படி அல்லாஹு தஆலா சுருக்கி கொடுக்கிறான் என்றால், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து மறையும் வரை எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவுக்கு அந்த மனிதனுக்கு இலகுவாக அதை அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுப்பான். அப்ப நாளை மறுமையில் சுவர்க்கத்தை பெறக்கூடிய நல்லவர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைகிறார்கள். அதே நேரத்தில் பாவிகள் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை எப்படி ஆக்குவான் என்றால் ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக ஆக்குவான். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷருடைய வழியை பற்றி சொல்கிறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதர்கள் அந்த மறுமை நாளிலே அந்த மஹ்ஷரிலே எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால், ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா, ஹுஃபாத்தன் என்றால் காலணி இருக்காது, உராத்தன் என்றால் ஆடை இருக்காது, உர்லா என்றால் ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். அப்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களுமா, ஆண்களும் பெண்களும் உண்டாகவா என்றால் அது ஒரு அவல நிலையாக இருக்குமே என்று கேட்குறாங்க. சிலர் சிலரை பார்ப்பாங்களே, ஆடை இல்லாமல் ஆணும் பெண்ணும் இருந்தால் எவ்வளோ அவலமாக இருக்கும். அப்போ சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடையை பாருங்கள், யா ஆயிஷா அல் அம்ரு அஷத்து
மின் அன் யந்துர பாதுஹும் இலா பாத், ஒருவர் இன்னொருவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை விட அந்த நிலைமை மோசமாக இருக்கும். அல் அம்ரு அஷத்து, நீங்கள் நினைப்பது அது ஒரு அவல நிலையாக இருக்குமே என்று, அதைவிட நிலைமை மோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படியான ஒரு சூழலையும் அங்கே மனிதர்கள் அடைவார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கும், ஒரு மனிதனுடைய வேர்வை, அதாவது சூரியன் எங்கே வந்திருக்கும், ஒரு மைலுக்கு தூள் இருக்கும், மயிலுக்கு ஒரு மைலுக்கு கிட்டவாக இருக்கும். அந்த மயில் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தத்தை கொடுக்கலாம். ஒன்று, நாம் சொல்லக்கூடிய அந்த 1000 மீட்டர், 1000 மீட்டரா, 1200 ஓகே, 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், மைல் என்பது வந்து 1200 1300 நினைக்கிறேன், அப்ப 1200 1300 மீட்டர் தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். நமக்கும் அந்த சூரியனுக்கும் இடையிலே 1300 மீட்டர் என்று வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும், எவ்வளவு கொடூரமான சூடாக இருக்கும். இந்த அர்த்தத்தையும் அதுக்கு வைக்கலாம். அல்லது மயில் என்றால் சுருமா குச்சி இருக்குது, சுருமா கூட்டுக்குள் நாம் போட்டு அதனுடைய கண்ணை நாம் என்ன அந்த குச்சியால் சுருமா போடுவோம் இல்லையா, அதுக்கும் மயில் என்று அரபியில் சொல்லப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயில் என்று சொன்னது அந்த அர்த்தமா இந்த அர்த்தமா என்று தெரியாதுன்னு இந்த ராவி சொல்கிறார்கள். எதுவாக வைத்துக் கொண்டாலும் 1300 மீட்டரை வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி கொடூரமா இருக்கும். அதனுடைய வேர்வையினால் சிலர் அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்றவாறு கரண்டை வரைக்கும், சிலருக்கு 2 முட்டு வரைக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும், சிலருக்கு நெஞ்சு வரைக்கும், சிலருக்கு அவர்களுடைய வாயில் கடிவாளம் இடப்படும் என்றால் வாய் வரைக்கும் வந்துவிடும். இப்படியான ஒரு கஷ்டத்தில் மக்கள் அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த மறுமையுடைய நிலை சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மஹ்ஷரில் நாமும் என்ன செய்ய வேண்டும், அரசுடைய நிழலில் நிற்கக்கூடிய நல்லவர்களாக ஆகுவதற்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகள். ஆகவே மறுமையை பயந்துக்க என்று சொன்ன உடனே ஆடி போய்விட வேண்டும். மறுமையை சொன்னால் இப்போ அதை பற்றி பயமே கிடையாது, சொல்லி சொல்லி செவிடன் காதலை ஊதிய சங்கு என்று சொல்வார்கள். அப்படியான நிலையில் நாம் ஆயிடக்கூடாது. நாம் தவறுதலாக சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் மறுமை என்ற செய்தி சொல்லப்பட்டால் இதெல்லாம் நினைவுக்கு வர வேண்டும். வலியோமில் ஆஹிர் ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுதுபிஹி வரசுலிஹி வலியோமில் ஆஹிர், மறுமையை நம்பிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தொழுவதில்லை, நோன்பு பிடிப்பதில்லை, ஜக்காத்து கொடுப்பதில்லை, ஹஜ் செய்வதில்லை, மாபாதக செயல்களை ஈடுபட்டு கொண்டிருப்பது. ஆனால் இவர் மறுமையை நம்பி இருக்கிறாராம். மறுமையில் திராசி இருக்கிறது. நாங்கள் போன கிழமை திராசியை பற்றி சொல்லும்போது ஒரு செய்தியை எனக்கு சொல்ல நான் மறந்துவிட்டேன். முஸ்லிம் இமாம் அஹமது போன்ற கிரந்தத்திலே வருகிறது. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ஒரு மரத்தில் ஏறினார்களாம். ஒரு பெரிய ஒரு சஹாபி, குர்ஆக்கள் அவர்களும் ஒருவர், அவர்கள் ஒரு மரத்தில் ஏறுகிறார்கள். அவர்களுடைய கால் கெண்டை இருக்குது, கெண்டை பகுதி, இது ரொம்ப மெல்லி சரிக்குமா. அங்கே மரத்தில் ஏறிக்கொண்டிருக்கும் போது அந்த காற்றில் அவங்களுடைய காலும் ஆடுகிறதா, கிளை ஆடுவது போல அந்த காலும் ஆடு, கண்டை காலும் ஆடுகிறதா. அப்போது அங்கிருந்தவர்கள் சிரித்தார்களாம். சிரித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, எதற்காக சிரிக்கிறீர்கள், அவருடைய கண்டை கால் மிச்சம் சின்னதாக இருக்குது, மெல்லிசாக இருக்குது, அதை பார்த்து நாங்கள் சிரிக்கிறோம் என்று சொன்னார்களாம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வும் இது ஆணையாக சொல்கிறேன், நாளை மறுமையில் இவர்களுடைய அந்த 2 கண்டை காலம் இருக்கிறதே அது உஹது மலையை விட அல்லாஹ்விடத்திலே மீசானில் மிக பாரமுள்ளதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, பார்க்கறதுக்கு சின்ன காலாக இருக்குது, பெருமதி மிக்க கால், அதையும் அல்லாஹ் நிறுப்பான் அலையில். அமலுகர் நிறுத்துற மாதிரி நம்மளையும் போட்டு நிறுத்துறான் அல்லாஹ் தஆலா.
அப்போ நம்முடைய அமலை வச்சு உடலுக்கும் என்ன செய்கிறது, ஒரு வெயிட் வருகிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும், அந்த மறுமன்று சொன்ன உடனே ஏன் இதெல்லாம் நான் உண்டா சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம மறுமைக்குள் உள்ளடங்குகிறது. மறுமையை பயந்துக்க, மகசரை பயந்துக்க, திராசை பயந்துக்க அப்படின்னா அப்படி நின்றணும் அந்த இடத்துல. பழைய நிலையிலேயே நம்மளை ஆக்கி கொண்டு போகக்கூடாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும், மாற்றி அமைக்கணும். அதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போன போது, தூக்கும்போது ரொம்ப லேசாக இருந்துக்குதான், கனம் இல்லாமல் பாரம் குறைந்ததாக இருந்துதான். அங்கு வந்த சிலர் சொன்னார்களாம், முனாஃபிக்குகளில் சிலர், ரொம்ப லேசாக இருக்குதே, ரொம்ப லேசாக இருக்குதே, ஒரு ஒரு குறையான செய்தி போன்றும் சொல்லலாம் சொல்லாங்க. அது கனம் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, மலக்குகளும் சேர்ந்து தூக்குகிறார்கள். நம்முடைய ஜனாசாவை மலக்குகளும் சேர்ந்து தூக்கினதுனால என்ன ஆயிட்டு, அது கனம் குறைவாக தெரியுது. எங்களுடைய கால் மெல்லி சென்று ஆடுகிறது, மெல்லி சென்று ஆடுகிறது. நாளைய மறுமையில் மீசானில உஹது மலையை விட பாரமாக அல்லாவிடத்தில் அது இருக்கும் என்று சல்லாரும் சொல்லாங்க. அப்போ வந்து மறுமைங்கிற விஷயத்தில் மஹ்ஷர் நம்ம எழுப்பப்படுவோம். இங்கே நல்லவர்கள் அரசில் அரசுடன் நல்ல இருப்பாங்க, தீயவர்கள் இந்த வெயிலில் கொடூரப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம விளையங்கொள்ளணும். அதே போல மறுமையில் கிஸ்வாஸ் பழிக்கு பழி வாங்கப்படும். மறுமையில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, ஒரு நாள் நாளை மறுமையில் தீனார் திருஹமெல்லாம் அங்கே மாற்றி கொடுக்கப்பட மாட்டார். அந்த நாள் வருவதற்கு முதல்ல இப்போவே உங்களுடைய ஏதாவது இருந்தால் என்ன செய்யுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. பணம் எடுத்திருந்தால் கொடுத்துருங்க, அடிச்சிருந்தால் அடியை வாங்கிக்கொள்ளுங்க. இதோ யாருக்காவது நான் தர இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், யாருக்காவது அடித்திருந்தால் அடி எனக்கு அடித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அங்கே இப்படி அல்ல, எதை கொண்டு அங்கே என்ன செய்யப்படும், எதை கொண்டு அங்கே பரிமாறப்படும், அமல்களை கொண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அத்தருன மனில் முஃப்லிஸ், சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், முஃப்லிஸ் என்றால் யாருன்னு தெரியுமா, ஓட்டாண்டி ஒரு பங்கு ரோட்டுக்காரால் யாருன்னு தெரியுமா என்று சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களில் யாரிடத்திலே ஒரு தங்க காசியோ ஒரு வெள்ளி காசியோ இல்லையோ அவர் தான் யாரு, ஒரு ஓட்டாண்டி, ஒரு பங்கு ரோட்டுக்காரால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, என்னுடைய உம்மத்திலே ஒரு ஓட்டாண்டி ஒரு பங்கு ரோட்டுக்காரால் யாரென்றால், மறுமை நாளில் வரும்போது தொழுகை நோன்பு ஜக்காத் எல்லாம் எடுத்துட்டு வருவார். ஆனால் அவர் என்ன செய்திருப்பா தெரியுமா, பாருங்க அந்த வாசகத்தை பாருங்க, வயாச்சி கது சத்தம ஹாதா, அவர் இவரை ஏசிருப்பார், ஒருவரை அவதூறு சொல்லியிருப்பார், இன்னாருடைய பணத்தை அநியாயமாக கொண்டிருப்பார், வசஃபக தமஹாதா, ஒருவரை கொண்டிருப்பார் அல்லது ஒருவருடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பார், வவரபஹாதா, ஒருவருக்கு அநியாயமாக அடிச்சிருப்பார். இதெல்லாம் நாம் அன்றைக்கு இந்த இரத்தத்தை ஓட்டுறத அது இல்லாட்டியும் பணம் சாப்பிட்றது இல்லாட்டியும் ஏசுறது, அவதூறு சொல்வது, அடிப்பது, பணம் கூட சிலர் நினைச்சாங்க அபகரிச்சிடுறாங்க. இது இப்படி செய்து போட்டு நிறைய அமல் செய்கிறது, அல்லாட்டப்பு நெருங்குறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு நன்மை கிடச்சி போயிடும். ஆனால் இதுக்குரிய தண்டனை இருக்கிறதே, அதை நாம் இங்கேயே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு ஏசினோமோ அவதூறு சொன்னோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அல்லது அவரை நாம் எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு அந்த சபைகளில் அவரை புகழ்ந்து பேச வேண்டும். ஒருவரை புறம் பேசினால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட போய் நாம் திரும்ப மன்னிப்பு கேட்டால் நிலைமை மோசமாக இருக்கும் என்றிருந்தால், அவரை நாம் அவர் எந்த சபைகளில் புறம் பேசினோமோ அவதூறு சொன்னோமோ தவறாக பேசினோமோ அந்த சபையில் போய் அவரை நல்லா புகழணுமா. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இல்லை அவரை போய் மன்னிப்பு கேட்கணும், சில அறிஞர் சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்டால் அவர் என்ன சண்டை பிரச்சனையாகும் என்றிருந்தால், அந்த இவருடைய பேசிய இவரை குறைவாக பேசிய அளவுக்கு நிறைவாக நலவாக பேச வேண்டும். மற்றது ஒருவரை அடித்திருந்தால் பணத்தை எடுத்திருந்தால் அவதூறு சொல்லியிருந்தால் அவர்கிட்ட போய் நாம் என்ன செய்யணும்,
எடுத்ததை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்படியும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து விடுபட்டு கொள்ள வேண்டும். அப்படி ஒன்றும் செய்யாமல் போய் நோன்பு, ஜகாத்து, தொழுகை போன்றவைகளை எடுத்துக்கொண்டு அவர் நிறைய வந்திருந்தாலும் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்திலே இப்படியெல்லாம் முறைப்பாடு செய்வார்கள். அல்லாஹ் என்ன செய்வானாம், இவருடைய இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத் என்ற நன்மைகளை இருந்து அவர்களுக்கு அவர் செய்த அளவுக்கு அள்ளி கொடுப்பானாம். இவருடைய நன்மைகளை எல்லாம் முடிந்து விட்டதுக்கு பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வார், அவர்களின் பாவங்களை எடுத்து இவருக்கு சுமத்துவார். இவரை கொடுத்த செஞ்ச நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எடுத்துட்டாங்க வழக்காளிகள். இப்போ வேறு இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இவரை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வதற்கு, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி உதவி செய்வானாம், எப்படி உதவி செய்வான், அவங்களுடைய பாவம், அவங்கள்ட்ட உள்ள பாவத்தை இவர் செஞ்ச அந்த தவறுக்கு ஏற்ற அளவு அல்லாஹ் கொடுப்பான். இவர் தான் ஒரு முஃப்லீஸ், இவர் தான் உண்மையான ஒரு ஓட்டாண்டி, ஒரு பங்குரோடுக்காரன், உண்மைதானே. நிறைய நன்மை எடுத்துட்டு போறார் சொர்க்கம் போகலாம் என்று, அங்கே நன்மையை இழந்து தீமையும் சுமக்கப்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொல்ற காரணம் என்னண்டா, எல்லா செய்தியை என் வாழ்க்கையில் நான் பல தவறு செய்திருக்கிறேன், நீங்கள் செய்திருக்கலாம், அதிலே உங்களை நீங்கள் ஒன்றும் இதை செய்தால் சொல்லுவான், இதை இனிமேல் போய் கேட்டால் என்னாகும், திருப்பி கொடுத்தா என்னாகும், இதை விட அங்கு கொடுக்க விடும் நன்மையே. ஆகவே இப்போ நம்ம என்ன செஞ்சிடுவோம், நம்மை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், இதை சரி பண்ண பார்த்துடுவோம். ஆகவே அன்னைக்கு ஒரு சகோதரர் நேற்று ரெண்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன், என்னை இடையில சந்தித்து சலாம் கொடுத்துட்டு அவர் சொன்ன செய்தி சொல்கிறார், நீங்கள் அந்த பின்யமாரி பள்ளியில் குடும்பத்தை பற்றி பேசுனீங்க, நல்லா இருந்தது, நான் என்ன மாற்றிக்கிட்டேன்னு சொன்னார். நான் அல்ஹம்துலில்லா இந்த பயானால் ஒரு ஒரு பிரயோஜனம் பெற்றிருக்கிறார், சந்தோஷம் அறிக்குது என்று அல்லாஹ்க்கு துவா செஞ்சுட்டு போனேன். அல்ஹம்துலில்லா இப்போ நான் இங்கே சொல்ல வந்த அந்த செய்தியை சொல்லுறது என்ன காரணம் என்னென்னா, இதை நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருந்தா, யாருக்காவது அநியாயங்கள் சொல்லியிருந்தா, அப்படியே என்ன செஞ்சிடுவோம், அதை நம்ம விடுபட்டு கொள்வோம். விடுபட்டு கொண்டோம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த பாடத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது. சரி, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், யார் இருந்தாலும் சரி கேட்குறாங்க, நம்ம வந்து மற்றவர்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, ஆனால் சில விஷயம் இருக்குது போர் போன்ற விஷயங்களை தவிர இஸ்லாத்துடைய, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக நடந்து இஸ்லாமிய ரீதியிலே பழிக்கு பழி வாங்கப்பட்ட விஷயங்களை தவிர நம்ம சொந்த விஷயத்துக்காக அநியாயம் செஞ்சுருப்போம் இல்லையா, திருடி இருப்போம், ஏசிருப்போம், அதுவும் அவரிடத்துலேருந்து நம்ம அனுப்பி பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு என்ன செய்யப்படும், நம்ம ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, என்ன கேட்குறாங்கண்டா, முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு செய்யலாமான்னு சொல்லி, இல்லை யாரும் செய்யலாது. அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹுக்கு மத்தியில் திரை இல்லை. அல்லாஹ் சொல்லதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, அநியாயம் செய்யப்பட்டவன் ஒரு கெட்டவனாக இருந்தாலும் சரி, உனக்கு இப்போ இல்லாட்டியும் பிறகுக்காவது உன்னுடைய அந்த பதுவாவை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆகவே அநியாயம் யாருக்கும் செய்யக்கூடாது, அநியாயம் யாருக்கும் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறதாக, ஒவ்வொருவருடைய ஹக்குகளும் நாளைய மறுமையிலே திருப்பி கொடுக்கப்படும் உரியவர்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால், கொம்பு உள்ள ஆடு கொம்புள்ளாத ஆட்டுக்கு குத்தியிருந்தாலும், கொம்புள்ளாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அல்லாஹு தஆலா குத்திய ஆட்டுக்கு குத்த வைப்பானாம். பிறகு கூனு துராபா, நீங்கள்லாம் மண்ணாக ஆகிவிடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ். ஆறாவது அறிவில்லாத பிராணிகளுக்கே இந்த கிசாஸ் வழங்கப்படும் என்றால், ஆறு அறிவுள்ள நாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். செய்கிற அநியாயத்தையெல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ்கிட்ட போய் துவா கேட்கறது, காபாவில் போய் சரி வருமா, ரெண்டு இருக்கிறது, ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத், அல்லாஹுக்கு செய்கிற ஹக்கு, அதில் குறைபாடு செஞ்சால் அல்லாட்ட மட்டும் கேட்டால் போதும். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்கிற ஹக்குகளில் குறைபாடு செய்துவிட்டு அவர்களிடத்திலே அதிலே மன்னிப்பு கேட்டு நாம் மீளவில்லை என்றால், அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இது ஒரு முக்கியமான பகுதி. இதில் நாம் என்ன பலர் இதில் பிழை செய்கிறார்கள். ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஹக்கு கரெக்டாக கொடுத்துட்றாங்க, அடியார் ஹக்கை கொடுக்கறது இல்லை. அதிகமாக இந்த முதலாளி தொழிலாளி என்கிற அந்த வர்க்கத்தில் அது இருந்து கொண்டிருக்கிற தொழிலாளி அதிகமாக பாதிக்கப்படுறாங்க முதலாளிமார் இடத்துல. அதே மாதிரி
இப்படியும் ஒன்று இருக்கிறது. இங்கே ரெண்டு சாராதம் வைக்கிறதுனால சொல்றேன். மனைவிமார்கள் அதிகமாக கணவன்மாரால் பாதிக்கப்படுவது, ஹக்குகள் கொடுக்கப்படுவதில்லை. சில இடங்களிலே மனைவிமார் கணவன்மாருடைய ஹக்கை கொடுக்கறதில்லை. இதிலும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அப்படியா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆண்கள் சொல்லுங்க, பெண்கள் சொல்லுங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நான் அடிக்கடி சொல்வது இரண்டால், எனக்கு அடிக்கடி இந்த மாதிரியான சில செய்திகளை சில ஆண்கள் அல்லது சில பெண் தரப்பில் வருகிறது. இதை நாங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கொள்ளணும். நம்ம மார்க்கம் படிக்க வாரம் கணவன்மார் மனைவிமாரை கொடுக்குற ஹக்கையும், மனைவிமார் கணவன்மாரை கொடுக்குற ஹக்கையும் கொடுத்து பாருங்கள். வீட்டில் பிரச்சனை இருக்காது, அவ்வளோ அமைதியாக அந்த வீடு இருக்குது. அந்த வீடு மாதிரி வேறு எந்த வீடும் இருக்காது. அது பணக்கார வீடாக இருக்கலாம், ஏழை வீடாக இருக்கலாம், படித்தவர்களுடைய வீடாக இருக்கலாம், படிக்காதவருடைய வீடாக இருக்கலாம். இங்கே தான் மெயின் பாயிண்டே இருக்கிறது. வீட்டில் அமைதி வருவதற்கு, வீட்டில் சந்தோஷம் வருவதற்கு மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் மெயின் எங்கே இருக்குது? தாய் தந்தை கணவன் மனைவி. இதுலேயும் நாம் என்ன செய்யணும்? ஹக்குகளை நிறைவேற்றணும். சிலர் என்ன செய்கிறாங்க? ஹக்குக்குள் இபாத கொடுக்குறாங்க, ஹக்குக்குள் தான் கொடுக்குறதில்ல, அதுவும் விட. சிலர் என்ன செய்கிறாங்க? ரெண்டையும் கொடுக்குறதில்ல, இதுவும் விட. சரியான முறை என்ன? ரெண்டையும் சமமாக கொடுப்பது. ஹக்குக்குள் தான் கொடுக்கணும், ஹக்குக்குள் இபாதும் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ஹக்கையும் கொடுக்கணும், அடியார்களுடைய ஹக்கையும் கொடுக்கணும். அதுதான் அபூ தர்தா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு அல் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, உஸ்மான் இப்னு மதூன் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க எல்லாம் ஹுக்குக்குல்லாஹ் ஃபுல்லாக கொடுத்தாங்க. ஹுக்குக்குல் இபாத் மனைவிமார்களுடைய ஹக்குகளை அவங்க ஒரு அநியாயம் பண்ணி இல்லை, அதை அவ்வளோ அவசியம் இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அதை கிடைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, உங்களை விட நான் அல்லாஹுவை அதிகமாக அறிந்தவன், உங்களை விட அது அல்லாஹுவை அதிகமாக நான் பயப்படுறவன், என்னை விட அவங்களுக்கு அதிகமாக அல்லாஹுடைய ஹக்கு தெரிஞ்சுட்டா இப்படி செய்யுங்க, இதில் குறைங்க. நீங்கள் ஹுக்குக்குல்லாவில் கொஞ்சம் குறைங்க, ஹுக்குக்குல் இபாதாவுக்கு கொடுங்க. அப்போ அதனால் ஹுக்குக்குல்லாவை ஃபர்தை விடுங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஃபர்தையெல்லாம் செஞ்சு போட்டு சுன்னத்தில் ஓவராக போய்கிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு ஹுக்குக்குல் இபாத் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. இது மார்க்கம் இல்லை, இது மார்க்கம் சொல்லவில்லை. அப்போ அந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி மார்க்கத்தை சரியாக வழங்கிக் கொள்ளணும். அதான் எனக்கு உங்களுக்கு தகுசேற்றம் ஷாலா. அடுத்தது சிராத். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த சிராத்தில் வேகமாக கடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹி தருவானாக. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், சூரத்து மரியம் 19வது அத்தியாயம் 71-72 வ இம்மிங்கும் இல்லா வாரிதுஹா கானா அலா ரப்பிக்க ஹத்மம் மக்துய்யா. உங்களில் யாராக இருந்தாலும் அங்கே வராமல் போகலை. எங்கே? சலாத்துக்கு வராமல் போகலை. சலாத்துக்கு வந்துதான் ஆகும். அது அல்லாஹுடைய தீர்க்கமான முடிவாக ஆகிவிட்டது. ஆனால் இறையச்சம் உள்ளவர்களை நாம் அதிலே பாதுகாப்போம். சும்ம நுனஜ்ஜி அல்லதீன தகவ் வனதரு லாலிமீன ஃபீஹா ஜிஸியா. லாலிமீன்கள் அங்கே அகப்பட்டுக் கொள்வார்கள், ஆனால் முத்தகிங்கள் என்ன செய்வாங்க? அதை அந்த அந்த கட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, பிறகு ஒரு ஜிஸ்ர், ஒரு பாலம் கொண்டு வரப்படும், அதை நரகத்துக்கு மேல் வைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அந்த பாலம் என்றால் என்ன? செல்லலாறு சொல்லுவாங்க, அது ஒரு என்ன, ஒரு நேர் பாதை அல்ல, அது ஒரு என்ன, ஒரு வழுக்கல் உள்ள ஒரு பாதை, அதிலே கம்பிகள் முள்ளுகள் அதிலே ரெண்டு பக்கமும் இருந்து கொண்டு அவர்களை மக்களை இழுக்கும். அது எப்படிப்பட்டது என்றால், நஜித் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு முள், அதுக்கு சாதான் என்று சொல்லப்படும், அந்த முள்ளை போன்றது. அப்போ வளைத்து என்ன கம்பிகளும் அந்த இந்த கூறான இந்த முள்ளுகள் போன்ற கம்பிகள் வளைத்து இந்த போகக்கூடிய மக்களை கொழுகி இழுத்து கொண்டிருக்கும். அங்கே விட அப்போ பாவிகள் அதிலே கொழுகப்பட்டு கீழே வீசப்படுவார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதில் மூமீன்களை ஒவ்வொரு அவர்கள் செய்த அந்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு கண் மூடி முடிக்கக்கூடிய அந்த அந்த வேகத்திலே, சிலரும் சிலர் மின்னல் வேகத்திலும் சிலர் காற்றை போன்றும் வேகமாக ஓடக்கூடிய குதிரை வீரர்கள், அதிலே சிலர் முஸ்லீம்கள் வெண்டு விடுவார்கள், பாவிகள் அங்கே என்ன செய்யப்பட்டு விடுவார்கள், அதிலே கொழுகப்பட்டு விழுந்து விடுவார்கள், சிலர்கள் அங்கிருந்து இழுக்கப்படுவார்கள் மிருகத்திலிருந்து.
அப்ப கீழே நரகம், அதற்கு மேல் உள்ள ஒரு பாலம் தான் சிராத். இதுக்கு சிராத்துல முஸ்தகீம் என்று சொல்லுவாங்க. சிராத்துல முஸ்தகீம் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த எஹ்தின சிராத்துல முஸ்தகீம், அத அந்த சிராத்னு வந்தவுடனே அந்த முஸ்தகீமை சேர்த்துக்கிட்டாங்க. சிராத் பாலம், ஜிஸ்ர் அது நரகத்தின் முதுகிலே இருக்கு, அதை கடந்து செல்ல வேண்டும். பாவிகள் கீழே அதில் குழுகி இழுக்கப்பட்டு விழுந்து விடுவார்கள். ஆனால் முஃமின்கள் என்ன, அந்த பாலத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு செல்லுவார்கள். அப்போ நான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பாலத்தை கடக்க வேண்டும். அதிலே இருள் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய அந்த அமலுக்கு ஏற்றவாறு அதிலே என்ன செய்யப்படும், ஒளி இருக்கும். அப்போது முனாஃபிக்குகள் சொல்லுவார்களாம், நில்லுங்கள், நாங்களும் உங்களுடன் வரப்போகிறோம், உலகத்தில் உங்களோட கொடுத்தால் நாங்களும் இருந்தோம் என்று சொல்லுவார்களாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முனாஃபிக்குகள் போகாத அளவுக்கு அங்கே தெரிவித்து விடுவான். அவர்கள் அந்த இருளிலே சென்று பாலத்தில் வழி தெரியாமல் கீழே விழுந்து விடுவார்கள். முஃமின்கள் அவர்கள் செய்த அமலுக்கு ஏற்றவாறு என்ன செய்யப்படும், வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். நான் எவ்வளவுக்கு அதிகமாக அமல் செய்யறனோ என்னுடைய சிராத், என்னுடைய அந்த பாலம் என்ன செய்யும், வெளிச்சம் வரைக்கும். அப்போ நான் சரியான வழி பார்த்து போய் விடுவேன். ஆகவே இன்ஷா என்ன செய்வோம், சிராத்தில் கடப்பதற்கு இப்போ எங்களை நாம தயார் பண்ணி கொள்வோம். சிராத்துல் முஸ்தகீம் இல்லை, சிராத் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வர எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, அது வர நேரான பாதையை காட்டு. யூதர்களோ கிறிஸ்தவர்களோ வழிகட்டவர்களோ சபிக்கப்பட்டவர்களோ இவர்களுடைய வழி அல்லாத சுஹதாக்கள் சாலிஹீங்கள் நல்லடியார்களாக நீ அருள் புரிந்தாயே அவர்களுடைய பாதையான இன்னைக்கு நேர் வழியை காட்டு. அந்த சிராத்துல் முஸ்தகீம் வர இப்போ நாம சொல்ல சிராத்து வர, அது சிராத்துல் முஸ்தகீம் இல்லை. அதே போல இது பற்றி வந்திருக்கக்கூடிய இது வந்து என்ன, வாழை விட முடியை விட முடியை விட கனம் குறைந்தது, வாழை விட கூறானது என்று சந்திக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் முழுமையாக ஆதாரம் உள்ள செய்திகளாக அல்ல. அந்த அறிவிப்புகளில் சில பலவீனமானவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இப்போது சொன்ன சகையான இந்த செய்தியை நாம் என்ன செய்வோம், கேட்டு விளைக்கொள்வோம். அடுத்தது நாளை மறுமையில் நாம் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லான், நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அந்த கூலி நல்ல முறையில் வழங்கப்படும், மேலதிகமும் வழங்கப்படும். லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. அந்த ஜியாதா என்றால் என்ன, ஜியாதா என்றால் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது. வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் மலர்ந்திருக்கும், சிரித்த முகத்துடன் இருக்கும். எப்படி, அல்லாஹ்வை பார்த்து. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கு கேட்கிறாங்க, நாளை வறுமையில் எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்ப்போமா என்று. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பௌர்ணமி இரவிலே மேகம் இல்லாமல் பௌர்ணமி இரவிலே சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் கஷ்டப்படுவீர்களா, இல்லை அவ்வாறே உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், யாரு, முஃமின்கள். ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் அதிலிருந்து மறைக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தான் நரகத்துக்கு அனுப்பி விடுவான். உதுபில்லா. அதே போல சுவர்க்கவாதிகள் கேட்பார்களாம், அலம் துபையில் உஜூஹனா அலம் துதுஹிருனல் ஜன்னா, யாரா எங்களுடைய முகத்தை நீ வன்மைப்படுத்த மாட்டாயா, யாரா எங்களை நீ சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கப்பட மாட்டாயா. அப்போது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுகத்தை காட்டுவான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த நியமத் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தோஃபீக் செய்வானா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், அதுக்காக நம்மை இந்த உலகத்திலே நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்றும் சுவர்க்கம் நரகம், சுவர்க்கம் நரகம். இந்த சுவர்க்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரியிலே சொல்கிறாங்க, சுவர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கு அதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அந்தஸ்துக்கும், 2 அந்தஸ்துக்கும் மத்தியில் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தொலை தூரம் இருக்கிறது. அதே போல சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய மற்ற ஹதீஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்டால் நீங்கள் ஃபிரதோஸ் என்னும் சுவர்க்கத்தை கேளுங்கள், அது உயர்ந்த சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரிஷின் முகடு இருக்கிறது, அங்கிருந்து தான் சுவர்க்கத்துடைய ஆறுகள் எல்லாம் ஒலித்தோடுகிறது அப்படிங்கிற செய்தியை சல்லாஸ் சொல்லாங்க. சுவர்க்கத்துக்கு
எட்டு வாசல்கள் இருக்கிறது. சஹீல் புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் ஒரு வாசல் இருக்கிறது, அதுக்கு ரையான் என்று சொல்லப்படும். அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலால் சுவர்க்க வாசிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். அதே அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா நோன்பாளிகள், ஜஸாகல்லாஹு கைர், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அதால் நுழைய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு அதிலே கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சிந்திக்க முடியாத இன்பங்களை அங்கே தயார் செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த இன்பத்தை பெற இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்து அந்த வாழ்க்கையை வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கொஞ்சம் பொறுமை தேவை, நன்மை செய்யறதுக்கும் பொறுமை தேவை, பாவத்திலிருந்து தவிந்து கொள்றதுக்கும் பொறுமை தேவை. இன்ஷா அல்லாஹ், நார் என்பது திரை நிராகரிப்பாளர்களும் நிஃபாக்குல் யாத்திகாதி, இறை நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பவர்கள், நிஃபாக் யாத்திகாதி, மூன்று இருக்குது. ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமா அவர்களுக்கு எப்போது பிரயோசனம் அளிக்கும் என்றால் ஏழு நிபந்தனைகள் இருக்கிறது, அதை முழுமைப்படுத்த வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தை விட்டும் வெளியாகக்கூடிய காரியங்களை விட்டும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை விட்டும் வெளியாகக்கூடிய ஏழு அந்த மூணு விஷயம் என்ன? குஃபர், குஃபருல் அக்பர், அது மாதிரி ஷிருக்குல் அக்பர், பெரிய குஃபர், பெரிய ஷிருக்கு, அடுத்தது நிஃபாக். நிஃபாக்னு எப்படிப்பட்ட நிஃபாக்? நிஃபாக்குல் ஏத்திகாதி. இப்போ நிஃபாக்னா போய் சொல்லுவது நிஃபாக், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வெளியாக்கிறாரா? நிஃபாக்குல் ஏத்திகாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை சம்பந்தப்பட்ட, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட நிஃபாக்னா என்ன? உள்ளத்தில் குஃப்ரை மறைத்து வைத்துக் கொள்வது, வெளியில முஸ்லீம் என்று காட்டுவது. இது வந்து இஸ்லாம் அல்ல. இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிரம் முறை சொன்னாலும் இவர் இஸ்லாத்தில் ஒரு புண்ணியமும் இல்லை, இது நிஃபாக் யாத்திகாதி. அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்குடைய அடையாளம் மூணு, பேசினா போய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினா மோசடி செய்வான். இன்னொரு ரிவாயத்தில் நாலு என்று வருகிறது, பேசினால் மோசமான வார்த்தை பேசுவான். இதில் ஒன்று இருந்தால் ஒரு நிஃபாக் பண்பு இருக்கிறது, நாலு இருந்தால் முழுமையான நிஃபாக் இருக்கிறது. இந்த நிஃபாக் என்னது? இது வந்து இல்லை, இது இல்லை. இந்த நிஃபாக் வந்து பிழை, குற்றம்தான், ஆனால் இது அல்ல இவரை நரகத்தை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்குற நிஃபாத்தில் ஏத்துக்காதி. என்ன அவர்கள் என்ன சொல்லுவாங்க? வைதா லகுல்லதீனா ஆமனு காலு ஆமன்னா, வைதா கலவு இலா ஷயாத்தினியும் காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன், ஈமான் கொண்டவர்களை கண்டால் நாங்கள் உங்களுடன் என்று சொல்வார்கள், ஈமான் கொண்டம் என்று சொல்வார்கள். அவருடைய சைத்தான்கள் தலைவர்களிடத்தில் போனால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உங்கள் கூட தான் பரிகாசம் பண்ண தான் அங்கே போனோம். நிஃபாக் நிஃபாக் யாத்திகாதி நைட்டுங்களா? ஹே, அப்படிப்பட்ட அதாவது இறை நிராகரிப்பாளர்கள், இப்போ குஃபருல் அக்பர், ஷிருக்குல் அக்பர், நிஃபாக் யாத்திகாதி, இப்படிப்பட்ட அந்த அவர்கள் என்ன செய்வாங்க? நாளை மறுமையில் இதுக்காக மன்னிப்பு கேட்காமல் மரணித்திருந்தால் நிரந்தர நரகவாதி, சொர்க்கத்துக்கு சென்றாலும் நிரந்தர சொர்க்கவாதி, இப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்கு சென்றால் அவர்கள் நிரந்தர நரகவாதி. நரகத்திலே ஏழு வாசல்கள் இருக்கிறது. லஹா சபஅத்து அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உ மக்ஸூம், சூரத்துல் ஹிஜ்ர் 15:44 அல்லாஹ் சொல்லான், அதுக்கு ஏழு வாசல்கள் இருக்கிறது. ஆனால் ஒருவர் அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர் அவர் வந்து ஒரு முவஹ்ஹிதாக இருந்து பாவம் செய்த காரணத்தினால் மன்னிப்பு இல்லாமல் அவர் நரகத்துக்கு சென்றால் அவர் என்ன செய்வார்? அவர் வழியாக வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் புகாரில், ஸஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாவிக்கக்கூடிய நெருப்பில் இருந்து 70 மடங்கு பவருள்ளதுதான் நரக நெருப்பு. நாங்கள் இந்த பாவிக்கூடிய நெருப்பிலிருந்து 70 மடங்கு பவருள்ளதுதான் நரக நெருப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த மறுமைங்கிற ஒரு முக்கியமான ஒரு தலையங்கத்தை நம்ம அதை வந்து என்ன செய்யணும், விளங்கி இன்ஷா அல்லாஹ் அதன்படி நம்மளை வாழ அமைச்சு கொள்ளணும். மறுமையை நம்புறோம்னா இவ்வளவு உள்ளடங்குகிறது. அப்படின்னு என்ன? இதுக்கு ஏற்றவாறு எங்களை நாங்கள் பயந்து வாழணும். அதனால் வரும் பயத்தோடு வாழணும் அர்த்தம் இல்லை, இதுக்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமா இருங்க, ஆனால் இப்படிப்பட்ட தவறுகளை காணும்போது மறுமைங்கிற இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து நாம் நம்மை அமைத்துக் கொண்டால் ஈஸியாக பாவத்தை விடலாம், கடமைகளை சரியாக செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இனி மிஞ்சி இருக்கக்கூடிய ஒன்று ஈமானுடைய ஆறு விஷயங்களில் என்ன? விதி. இது ஒரு முக்கியமான தலையங்கம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை அதை நம்ம தெரிஞ்சு விடுவோம். இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹ். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.